அனைவருக்கும் வணக்கம். இனி நாம இந்த பகுதியில பத்தி பார்க்க போறோம். அப்படின்னா ஒரே ஒரு குண்டூசி ஒரே ஒரு கிராம்ப வைத்துக் கொண்டு ஒருவரை வசம் செய்வது எப்படி அப்படின்றத பத்தி தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம். பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. குண்டூசி கொஞ்சம் ஸ்ட்ராங்கான குண்டூசியா இருக்கிற மாதிரி நீங்க பாத்துக்கோங்க. இந்த மெத்தட் எதுக்காக பயன்படுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, ஒரு ஆண் ஒரு பெண்ணை வசியம் பண்றதுக்காகவும், ஒரு பெண் ஆணை வசியம் பண்றதுக்காகவும், ஒரு ஆண் ஆணை வசியம் பண்றதுக்கும், பெண் பெண்ணை வசியம் பண்றதுக்கும் இந்த மெத்தட் உங்களுக்கு பலன் தரும். அதாவது ஒரு மாமியார் மருமகளுக்குள்ள சண்டைகள் வருது அப்படின்னா ஒரு பெண் பெண்ணுக்காக பண்ணலாம். இப்போ ஒரு வேலை செய்யக்கூடிய இடத்துல ஆபீஸ்ல மேனேஜருக்கும் அவங்க வேலை செய்யக்கூடிய எம்ப்ளாயிக்கும் சண்டை வருது அப்படின்னா அந்த இடத்துல ஒரு ஆண் ஒரு ஆணுக்கும் பண்ணலாம். ஆண் பெண்ணுக்கு பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கணவன் மனைவியா இருக்கிறீங்க, சண்டைகள் வருது அப்படின்னா அவர்களுக்காக வசியம் பண்ணலாம். இல்ல நீங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணிட்டு இருக்கீங்க, லவ்வர்ஸ்க்குள்ள சண்டைகள் வந்துட்டு இருக்கு அப்படின்னா இதுக்காகவும் நீங்க வசியம் பண்ணலாம். மற்றபடி தவறான எண்ணங்களுக்காகவோ தவறான நோக்கத்திற்காகவோ ஒருவரை இந்த மெத்தடை பயன்படுத்தி வசியம் பண்ணாதீங்க. இல்ல நீங்க விரும்பக்கூடிய நபர் உங்களுடைய போனை பிளாக் பண்ணிட்டாங்க, உங்ககிட்ட பேசுறது கிடையாது, உங்களை அவாய்ட் பண்றாங்க, இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த மெத்தடை நீங்க தாராளமாக பயன்படுத்திக்கலாம். ஜஸ்ட் நான் சொல்ற இந்த இரண்டு பொருள், அதாவது இந்த கிராம்போ இந்த குண்டூசியும் மட்டும் உங்க கையில இருந்ததுன்னா போதும், எவர வேணா நம்மளால வசியம் செய்ய முடியும். சிம்பிள் தான். ஆனா நியாயமான விஷயத்துக்காக மட்டும் இதை நீங்க பயன்படுத்திக்கீங்க. இப்போ ஒரு முழுமையான கிராம்பு ஒன்று எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு உங்களுடைய வலது கையில பிடித்து கொண்டு அந்த கிராம்பு கிட்ட போயிட்டு நீங்க விரும்பக்கூடிய நபர், அதாவது யார வசியம் பண்ணணும்ன்றதுக்காக இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்றீங்களோ அந்த நபருடைய பெயரை நீங்க சொல்லணும். ஒரு 11 முறை சொல்லுங்க. அவங்க ஆணா இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி 11 முறை சொல்லுங்க. இப்போ இந்த கிராம்பை எடுத்து கையில பிடித்துக் கொள்ளுங்க. இப்போ அந்த குண்டூசியை எடுத்து, இப்போ அந்த குண்டூசியை எடுத்துக்கிட்டு நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை நீங்க சொல்லணும். 108, 1008, 10008 இந்த மாதிரி உங்களால எவ்வளவு அதிகமா சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு அதிகமா கூட நீங்க தாராளமாக ஜெபிக்கலாம். இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ண போறீங்க அப்படின்னா யாருக்குமே தெரியாம ரகசியமா இதை நீங்க ஃபாலோ பண்ற மாதிரி பாத்துக்கோங்க. ஏன்னா ஒரு சில விஷயங்களை நாம செய்யும் பொழுது யாருக்கும் சொல்லவும் கூடாது, தெரியவும் கூடாது. இப்போ இந்த மந்திரத்தை சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா இந்த குண்டூசியை நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த கிராம்புக்குள்ள நடு மையத்துல சொருகணும். சொருகி முடிச்சுட்டு இது உடனே நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, யாரும் கால்படாத இடத்துல இந்த கிராம்ப நீங்க புதைத்து விட்டு வந்துடணும். இப்படி பண்ணீங்க அப்படின்னா இமிடியேட்டா பலன் தெரியும். இந்த மந்திரத்தை ஜபிக்கும் போது உங்களுடைய மனத்திற்குள்ள நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க விரும்பக்கூடிய அந்த ஒரு நபரை உங்களை தேடி வந்துட்டாங்க, உங்க கூட சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க, நீங்களும் அவங்களும் ரொம்பவே சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி எண்ணங்களை வளர்த்து கொண்டே இந்த மந்திரத்தை நீங்க சொல்லணும். சொல்ல வேண்டிய மந்திரம் என்ன அப்படின்னா, யா ஃபட்டாஹு, யா ஃபட்டாஹு அப்படின்ற இந்த ஒரு மந்திரத்தை 108, 1008, 10008 அப்படின்ற எண்ணிக்கையில நீங்க சொல்லலாம். மந்திரம் ஜெபிக்க ஜெபிக்க உங்களுக்கு நல்ல நல்ல பலன்கள் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இந்த தகவல் ஏதாவது டவுட் இருந்தா இருக்கிற கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்கள் நம்மளுடைய சேனல்ல வர இருக்குது. அதனால இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மாந்திரிகம், தாந்திரிகம், பஞ்சபட்சி சாஸ்திரம், ஆவிகளுடன் பேசும் கலையை ஒரு மணி நேரத்தில் கற்க www.vasyam.co.in என்ற இணையதளத்திற்கு சென்று பார்க்கவும். மேலும் எங்களை தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள 7299186580 என்ற நம்பருக்கு அழைக்கவும். நன்றி.